மகுட வைரம் அத்தியாயம் 22 வேழனுக்கு சோதனை. ராகுலன் பகதத்தன் உச்சரித்த அந்த பெயர் அவனுக்கும் பராந்தகனுக்கும் மொத்தத்தில் உஷ்ணத்தை ஏற்படுத்தியிருப்பதை கவனித்த கூபக முதியவரின் முகத்தில் சந்தேக சாயை படர்ந்தது. அவர் விழிகளில் தெரிந்த கேள்விக்குறியை கண்ட பகதத்தன், தலைவரே, இந்த ராஷ்டிரகூட ராகுலன்தான் படைத்தலைவரை உறையூரில் கொல்ல முயன்றவன். வெள்ளலூரில் நம் இந்தளத்தேவரை கொன்றவன். மேலை மங்கலத்தில் தாக்க முயன்று தப்பி ஓடியவன். வில்லவனுடன் தற்போது சேர்ந்திருக்கிறான். எல்லையை கடக்க முடியாத வில்லவனிடம் கொற்கையில் களவாடிய முத்துக்களும் இருக்க வேண்டும் என்றான். வேழனுக்கும் முதியவருக்கும் மற்ற கூபக வீரர்களுக்கும் வேகம் பிறக்க இந்த விளக்கம் போதுமானதாக இருந்தது. அயில் வேல்களையும் வாட்களையும் தட்டை கருவிகளையும் கூபக வீரர்கள் குவிக்க ஆரம்பித்தனர். ஆயுதங்களை தேர்வு செய்து கொண்டு அணிவகுக்கவும் செய்தனர். வேழன் முதியவர் முன்பாக வந்து மண்டியிட்டான். தந்தையே, அனுமதி அளியுங்கள். அந்த ராகுலனையும் நம் ஜென்ம விரோதி வில்லவனையும் அழித்து முத்துக்களை மீட்டு வருகிறேன். மகனே, இது உனக்கு அளிக்கும் முதல் பொறுப்பு. இதில் நீ வெற்றியடைந்தால் மன்னருக்கு ஓலை எழுதி அடுத்து உன்னை தலைவனாக நியமித்து பட்டயம் அளிக்க வேண்டுவேன். நீ தலைமையேற்று நடத்து, நானும் உடன் வருகிறேன், புறப்படு என்றார் முதியவர். பராந்தகன் வேழனை கையமர்த்தினான். வேழனே, அந்த ராகுலன் பெரும் தந்திரசாலி. எந்த தர்மத்தையும் மதிக்காதவன். தவிர வில்லவன் கவர்ந்து வந்த முத்துக்களும் அங்குதான் எங்கோ இருக்க வேண்டும். அதையும் நாம் கண்டறிந்து மீட்க வேண்டும். புரிந்ததா? வேழனின் பதில் தெளிவாக வந்தது. தலைவரே, முத்துக்களை வில்லவன் எங்கே பதுக்கியிருக்க கூடும் என்பதை நான் யூகித்துவிட்டேன். எங்கே எங்கே மறைத்து வைத்திருக்கிறான்? முதியவரின் குரலில் ஆர்வம் துணித்தது. தந்தையே, நம் தென் எல்லையில் வள்ளியாறு ஓடுகிறது. அந்த காட்டாறு வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது பாதை மாற்றிக்கொள்ளுமல்லவா? ஆம், நம் எல்லைக்கல்லான குத்துப்பாறைக்கு கீழே சிவகிரி ஆலயம் இருக்கிறது. வெள்ளம் வந்தால் ஆலயம் மூழ்கி விடுவது வழக்கமல்லவா? இப்போது வள்ளியாற்றில் வெள்ளம் ஓடுகிறது. வில்லவனுக்கும் இது தெரியும். முத்துக்களை நீருக்கு அடியில் ஆலயத்தில் கொண்டு மறைத்து வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் நேற்று இரவு அவனும் அவன் வீரர்களும் நனைந்தபடி ஓடியிருக்கிறார்கள். என்ன, நீருக்கு அடியில் ஆலயமா? பீமன் நாகலோகத்தில் பார்த்தது போலவா? பகதத்தன் குரலில் வியப்பு வழிந்தது. ஆம், உண்மைதான் தலைவரே. இது ஆண்டுதோறும் நிகழ்வதுதான். வெள்ளம் வடிந்த பின்பே மீண்டும் வழிபாடுகள் நடக்கும் என்றார் முதியவர். வேழனின் தலைமையில் கூபகர் படை அப்போதே புறப்பட்டது. உச்சி பொழுது கடந்ததும் வீரன் கூறிய மூங்கிற்காடு நெருங்கியது. இடதுபுறம் புலப்பட்ட மரக்கூட்டங்களை அடுத்து ஆற்றின் மணல் வெளியும் ஆற்றை ஒட்டி உயர்ந்த செங்குத்து பாறை ஒன்றும் தெரிந்தது. தலைவரே, அதுதான் குத்துப்பாறை, எமது எல்லைக்கல் என்றான் வேழன். அந்த பாறைக்கு கீழே ஆற்று வெள்ளம் திரும்பி ஓடுகிறது. நீருக்கு அடியில்தான் அந்த இடத்தில் ஆலயம் இருக்கிறது என்றார் முதியவர். பராந்தகன் நேர் எதிரில் தென்பட்ட செடி கொடிகளும் புதர்களுமான பகுதியையும் வலதுபுறம் நீண்ட ஆற்றின் மணல் வெளியையும் கவனித்தான். புதர்களுக்கு நடுவில் அவ்வப்போது வாட்கள் பழிச்சிடுவதையும் மனித நடமாட்டம் இருப்பதையும் கவனித்தவன் வலதுபுறம் மணல் வெளியை தாண்டி மரக்கூட்டங்கள் தொடங்கிய இடத்திலும் கருத்த உடலுடனும் கரங்களில் தாங்கிய ஈட்டிகளுடனும் பலர் பதுங்கி பதுங்கி நடமாடுவதையும் கவனித்தான். ராகுலனும் வில்லவனும் தம் வீரர்களுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது அவனுக்கு. வேழனே, நமது வீரர்களை இரண்டாக பிரித்துவிடு. ஒரு பிரிவுடன் நீ நேர் வடக்காக சென்று பாறைக்கு நேர் எதிரில் திரும்பி மணல் வெளியை அடைந்துவிடு. நான் மீதி வீரர்களுடன் நேர் தெற்கே சென்று அந்த புதர்காட்டுக்குள் நுழைந்து விடுவேன். இரண்டு பக்கமும் நெருக்கப்பட்டால் அவர்கள் தப்புவது அரிதாகிவிடும். புரிந்ததா என்றான் பராந்தகன். வேழன் அதீத மகிழ்ச்சியுடன் தன்னுடன் பாதி வீரர்களை அழைத்து கொண்டு சற்று பின்வாங்கி வலதுபுறமாக அணிவகுத்து சென்றான். சரியாக ஒரு நாழிகை கழித்து கூபக வீரர்களை நிதானமாகவே நடத்திய பராந்தகன் முதல் நான்கு வரிசைகளில் அயில் வேல்களை தாங்கிய வீரர்களை நிறுத்தி தாக்க வேண்டிய முறையை சுருக்கமாக விளக்கினான். தூரத்து மணல் மேட்டில் வேடனின் தலை தெரிந்ததும் தாக்குதலை தொடங்க உத்தரவிட்டான். முதல் வரிசையிலிருந்து ஜிவ் ஜிவ் என்று காற்றை கிழித்து கொண்டு உயரே கிளம்பிய அயில் வேல்கள் புதர்களிலும் அடுத்து ஊடை தெரிந்த பாறைகளின் மறைவுகளிலும் இறங்கின. உள்ளிருந்து வில்லவனும் அவன் வீரர்களும் மறைவிடங்களை விட்டு கூச்சலிட்டபடி வாட்களுடன் பராந்தகனை நோக்கி ஓடி வந்தனர். அரைவட்டமாக அணிவகுத்து நான்கு வரிசைகளில் நின்ற கூபக வீரர்களின் முன் வரிசை விற்களுடன் மண்டியிட்டு அமர்ந்தது.
அடுத்த வரிசையிலிருந்து ஏக காலத்தில் அயில் வேல்கள் பறந்தன. மூன்றாவது நான்காவது வரிசைகள் தொடர்ந்து வேல்களை வீசி முடித்ததும் முன்னால் இருந்து அம்புகள் பறக்க தொடங்கின. அதுவரை அணிவகுப்பு முறைகளையோ வியூகம் வகுத்து தாக்குவதையோ அதிகம் அறிந்திராத கூபகர்கள் தேர்ந்த படை வீரர்களைப் போல அர்த்த சந்திர வியூகம் வகுத்து சராமாரியாக தாக்குவதை கண்ட வில்லவன் அந்த முதல் தாக்குதலிலேயே தனது வீரர்கள் பாதிக்கும் மேலே மடிந்துவிட்டதை கண்டு திகைத்தான். எஞ்சிய தனது வீரர்கள் கூபக படைக்குள் வாட்களை வீசியபடி கலந்த பின்னும் அணிவகுப்பு கலையாமல் திடமான சுவர் போல நின்று அவர்கள் போரிடுவதையும் பராந்தகனின் வாள் செய்த சமிகைகளுக்கு ஏற்ப பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக நகர்வதையும் கண்டு இனி கூபகர்களை வெல்ல தன் வீரர்களால் இயலாது என்பதை புரிந்து கொண்டான். அந்த சோழ நாட்டு வாலிபனாக தெரிந்தவனை எப்படியும் தீர்த்து விடுவது என்ற ஆவேசத்துடன் முன்னேறியவனை பட்டையான கனத்த வாள் ஒன்று தடுத்தது. சற்று பருமனான உடலுடன் உருண்ட விழிகளுடன் விஷம சிரிப்புடன் வில்லவனை வழிமறித்தான் அந்த சோழ வாலிபனுடன் வந்தவன். அதே சமயத்தில் மணல் வெளியை கடந்து பாறையை நெருங்கிய வேழனின் நிலை வேறாக இருந்தது. ராஷ்டிரகூடத்தின் அந்த தேர்ந்த வீரர்கள் கூபகர்களின் அதீத பலமும் வேகமும் சேர்ந்த தாக்குதலில் சற்று தடுமாறினாலும் தாக்குதலை ராஷ்டிரகூடர் போர் முறைக்கு மாற்றிக்கொண்டு எதிர்க்க தொடங்கினார்கள். வாள் வெட்டுக்களை சர்வ அலட்சியமாக தாங்கிய கூபகர்களின் உடல் வலிவும் நெஞ்சு உரமும் உறுதியாக தாக்கிய விதமும் ராகுலனின் வீரர்களை அசரடித்தன. நெற்றியில் நீண்ட தழும்புடன் இருப்பவன்தான் ராகுலன் என்பதை அறிந்திருந்த வேழன் மற்றவர்களை விலக்கிக் கொண்டு நேராக வாளை வீசியபடி முன்னேறினான். ராகுலனை நெருங்கி தாக்க தொடங்கிய பின்பே வேழனுக்கு பராந்தகன் அவனை பற்றி கூறியவை எத்தனை உண்மை என்பது புலப்பட்டது. பக்கங்களில் பாய்வது போல வந்த ராகுலனின் வாள் திசை மாறி நேராக பாய்ந்து வேழனின் கழுத்திலும் தோள்களிலும் பதிந்து காயப்படுத்தியது. தன்னை நிதானப்படுத்தி கொண்ட வேழன் ராகுலனின் விழிகளை கவனிக்கவும் பராந்தகன் கற்பித்த முறையில் வாளின் சுழற்சியை மாற்றிக்கொள்ளவும் ஆரம்பித்தான். அதன் பிறகு அதிவேகமாக சுழன்று சுழன்று சம்மட்டி கொண்டு அடிப்பது போன்ற வேகத்துடன் இறங்கிய வேழனின் வாள் ராகுலனை தடுமாற வைக்க தொடங்கியது. ராகுலனின் விழிகளில் குரூரம் படர்ந்தது. மெல்ல பின்வாங்கியவன் போரிட்டபடியே அந்த குத்துப்பாறையின் மீது ஏறினான். தொடர்ந்து அனாயாசமாக பாறையின் மீது தாவிய வேழன் ராகுலனை உச்சியை நோக்கி விரட்டியபடி தொடர்ந்து வாளை சுழற்றினான். வில்லவனையும் அவன் வீரர்களையும் முற்றிலுமாக வீழ்த்திவிட்டு பகதத்தனுடன் பாறையை நோக்கி ஓடிவந்த பராந்தகன் வேழனுக்கு உதவ தானும் பாறை மீது ஏற முயன்றான். அதே நேரம் முதியவரின் கரம் நீண்டு பராந்தகனை தடுத்தது. பராந்தகரே, வேழனுக்கு உதவ செல்ல வேண்டாம். தனிப்பட்ட இருவர் போரில் ஈடுபடும் போது குறுக்கிடுவது கூபகர் வழக்கமல்ல என்றார் அவர். அபிமன்யுவுக்கு உதவாமல் அர்ஜுனன் தடுத்த கதையாக அல்லவா இருக்கிறது என்றான் பகதத்தன். முதியவரே, நீங்கள் கூறுவது யுத்த தர்மத்தை மதித்து நேரடியாக போரிடும் வீரர்களுக்கு சரி. இந்த ராகுலன் எந்த தர்மத்தையும் மதிப்பவன் அல்ல என்றான் பராந்தகன் உஷ்ணமாக. பகதத்தனின் உருண்ட விழிகள் சிவந்து கிடந்தன. முதியவரே, சற்று நிமிர்ந்து மேலே பாருங்கள். எத்தனை விதமாக போக்கு காட்டி அந்த ராகுலன் வாளை வீசுகிறான் என்பதை. வேழனின் உடல் முழுவதும் காயங்களாகி கிடக்கிறது. குருதி வெளியேறி கொண்டே இருந்தால் அவன் பலவீனப்பட்டு விடுவான். வேழனை விலக்கிவிட்டு நான் சென்று ராகுலனை பார்த்து கொள்கிறேன். பகதத்தன் குரலில் சினம் பொங்கி வழிந்தது. முதியவர் அசரவில்லை. பகதத்தரே, மற்ற கூபக வீரர்களை கவனியுங்கள். அயில் வேலையோ அம்பையோ எரிந்து இங்கிருந்தே அந்த ராகுலனை கொன்றுவிட முடியும். ஆனால் அவர்கள் எவரும் நகரவில்லை என்பதை பாருங்கள். இது வேழனுக்கு சோதனை. இதில் வெற்றியுடன் ராகுலனை கொன்று அவன் மீண்டால் அடுத்த கூபகர் தலைவன் அவன்தான். ஒருவேளை மடிந்தாலும் நான் வருந்த மாட்டேன். பொறுத்து பாருங்கள். வேழனின் உறுதி குலையவில்லை. அவன் போரிடுவதை பாருங்கள் என்றார். கூபகர் எல்லைக்கல்லான அந்த பெரும் குத்துப்பாறையின் மீது வெகு உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது வாட்போர். எத்தனை காயங்கள் பட்ட போதிலும் வேழனின் வேகம் குறைந்ததாக தெரியவில்லை. பல போர்க்களங்களையும் வாள் வீரர்களையும் கண்டிருந்த ராகுலனின் வீச்சிலும் வேகம் கூடிக்கொண்டிருந்தது. இருவரும் பாறையின் உச்சியை நெருங்கிவிட்டிருந்தனர். பக்கவாட்டில் சுழன்று சுழன்று இறங்கிய வேழனின் வாளை தடுத்து சுழன்று எதிர்ப்பக்கமாக விலக்கிய ராகுலன் வேழன் பாறையின் விளிம்பை அடுத்து கால்களை பதித்து நிற்பதை கவனித்தான். நேர் பின்புறமாக இரண்டடி எடுத்து வைத்தவன் சட்டென்று முன்னே பாய்ந்தான். இரு கரங்களையும் சேர்த்து
வேழனின் வாளை நேர்வீச்சில் தடுத்து அவன் வாளின் பிடிக்கு அருகில் தனது வாளை பதித்து எதிர்ப்புறமாக சுழற்றினான். வேழனின் கைவாள் அவன் கரத்தை விட்டு பறந்து நேர் கீழே சுழித்து சுழித்து ஓடிய ஆற்று வெள்ளத்தில் சென்று விழுந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 23. வேழன் தலைமை. கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த வார்த்தையும் வெகுநாள் வராது என்று தமிழ் பழமொழி சொல்கிறது. ஆனாலும் பயிற்சி அளிக்கும்போது பராந்தகன் சொல்லிக் கொடுத்த முதல் பாடத்தை நினைவில் நன்றாக பதித்துவிட்ட வேழனின் விழிகள் வாள் தன் கரத்தை விட்டு பறந்த பின்பும் ராகுலனின் குரூர விழிகள் மீதே பதிந்திருந்தன. ராகுலனின் உத்தேசம் என்ன என்பதும் கணத்தில் புரிந்தது வேழனுக்கு. அடுத்த கணம் ராகுலனின் வாள் வேழனின் அகன்ற மார்பை நோக்கி அதிவேகமாக பாய்ந்தது. வேழன் இமைக்கும் பொழுதில் வாளின் பாதையிலிருந்து விலகி பக்கவாட்டில் சுழன்று ராகுலன் மீது பலமாக மோதினான். வேழனின் வலுவான தேகம் மோதிய வேகத்தில் தடுமாறிய ராகுலன் வாள் பிடித்த கரத்தோடு சரிந்து நேர்கீழே வெள்ளத்தில் விழுந்தான். ஒரு கணமே தாமதித்த வேழன் ராகுலனை தொடர்ந்து தானும் ஆற்றில் தலைக்குப்புற பாய்ந்தான். பாறையின் கீழே நின்றிருந்த பராந்தகனும் பகதத்தனும் பாறையின் கீழ்ப்பகுதியை சுற்றி கரைக்கு வந்து வெள்ளத்தின் மேற்பரப்பை கவனித்தார்கள். ராகுலனின் வீரர்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக அழித்துவிட்ட மற்ற கூபக வீரர்களும் கரையில் வந்து கூடி நீரிலிருந்து ராகுலனும் வேழனும் வருவதை எதிர்பார்த்தனர். ஆனால் ஆற்றில் விழுந்தவர்களில் எவருமே மேலே வரவில்லை. தடுமாறி நீரில் விழுந்த ராகுலனுக்கு உள்ளே மூழ்கிய இரண்டாவது கணம் நீரில் எழுந்த ஒலியும் அதிர்வும் அடுத்து வேழனும் குதித்திருக்கிறான் என்பதை புரிய வைத்ததால் நீரின் உள்ளே வாளுடன் நீந்தி வெள்ளத்தின் போக்கிலேயே சென்றான். உள்ளே கருங்கல் தூண்களும் ஆலயத்தின் மேற்பரப்பும் தெரிவதை கண்டவன் மூச்சை இழுத்து பிடித்தபடி தூண்களை நெருங்கி கரத்தில் வாளுடன் மறைந்து கொண்டான். நீருக்கு அடியில் அடுத்து வேழன் வருவதை எதிர்பார்த்து மூச்சடக்கி காத்திருந்தான். சிறு வயதிலிருந்தே அந்த வள்ளியாற்றையும் உள்ளே மூழ்கியிருந்த ஆலயத்தின் அமைப்பையும் கரதள பாடமாக அறிந்திருந்த வேழன் ஆலய மேற்கூரை வழியே நீந்தி மறுபக்கமாக இறங்கி மண்டபத்தையும் தூண்களையும் நெருங்கி வந்தான். ராகுலன் பதுங்கியிருக்கும் தூண் தெரிந்தது. நீரில் அதிக சலனம் ஏற்படுத்தாமல் நீந்தியவன் ராகுலனை பின்புறமாக நெருங்கி பாய்ந்தான். ராகுலன் சட்டென்று வாளுடன் திரும்பவும் வேழன் வந்த வேகத்தில் ராகுலனின் வாள் பிடித்த கரத்தை பற்றவும் சரியாக இருந்தது. வந்த வேகத்திலேயே ராகுலனின் கரத்தை விடாமல் தூணுக்கு மறுபுறம் வந்துவிட்ட வேழன் வளைந்து திரும்பி தூணின் மறுபுறமாக ராகுலனின் இன்னொரு கரத்தையும் பற்றினான். வேழனின் பிடி இரும்பு பிடியாக இருந்தது. அடுத்து வேழன் இழுத்த இழுப்பில் ராகுலனின் பின்தலையும் உடலும் தூணில் பலமாக மோதின. 2-3 மடக்கு நீரை உட்கொண்ட ராகுலனின் கரத்திலிருந்த வாள் நழுவி ஆழத்தை நோக்கி அமிழ்ந்தது. மேலும் இருமுறை ராகுலனை தூணோடு மோதிய வேழன் முன்புறமாக வந்து ராகுலனின் கழுத்தில் தன் வலுவான கரத்தை சுற்றி இறுக்கியபடியே தூணை உதைத்து ஆலயத்தின் மேற்புற சுவரில் ராகுலனின் தலை நேராக மோதும்படி கொண்டு பலமாக இடித்தான். மூச்சுக்காக தவித்த ராகுலனின் துடிப்பு அடுத்த 2வது மோதலில் அடங்க தொடங்கியது. ராகுலனின் தலை துவண்ட பின்பே சுவரில் மோதுவதை நிறுத்திய வேழன் அவன் கழுத்தை சுற்றிய கையோடு வெளியேறி மேற்பரப்பை நோக்கி நீந்தினான். ராகுலனின் உடலை இழுத்தபடியே கரைக்கு நீந்திய வேழன் உடலெங்கும் காயங்களுடன் மணலடித்த பகுதியில் தவழ்ந்து ஏறி வந்து விழுந்தான். ஓடி வந்து வேழனை தாங்கிய பராந்தகனையும் பகதத்தனையும் தள்ளாடியபடியே ஏறெடுத்த வேழனின் முகத்தில் நீருடன் வெற்றிக்களை வழிந்தது. விழிகள் களைப்பில் மூடிக்கொண்டிருந்தன. முதியவரின் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. ஓடி வந்து சூழ்ந்து கொண்ட கூபக வீரர்கள் பெரிதாக கூச்சலிட்டனர். சற்று நேரம் கழித்து மீண்டும் கண்களை திறந்த வேழன், வீரர்களே, நீருக்குள் மண்டபத்தில் பேழைகள் இருக்கின்றன, எடுத்து வாருங்கள் என்றான். வீரர்கள் மளமளவென்று ஆற்றில் பாய்ந்தனர். மற்றவர்களை நோக்கிய வேழன், நீங்கள் 2 பதின்மர் நம் கிராமத்துக்கு சென்று களிறுகளை அழித்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த கணத்திலிருந்தே வேழனின் வார்த்தைகள் கூபக வீரர்களுக்கு கட்டளைகள் ஆகிவிட்டதை கண்ட முதியவர் வேழனை நெருங்கி அணைத்து கொண்டார். காட்டிலிருந்து மூலிகைகள் பறிக்கப்பட்டு அங்கேயே வேழனின் காயங்களுக்கு மருந்திடப்பட்டது. ராகுலனையும் வில்லவனையும் உடன் வந்து மடிந்து போன வீரர்களையும் கூபகர் வழக்கப்படி மலை பள்ளத்தில் நரிகளுக்கும் கழுகுகளுக்கும் உணவாக எரிந்துவிட உத்தரவிட்டான் வேழன். அடுத்திருந்த கூபக கிராமத்திலிருந்து உணவு எடுத்து வரவும் அப்போதே பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யவும் வீரர்களை அனுப்பினார் முதியவர். அவரது முகம் மலர்ந்து கிடந்தது.
நீருக்கு அடியிலிருந்து முத்து பேழைகள் அனைத்தும் மேலே கொண்டு வரப்பட்டு வரிசையாக அடுக்கப்பட்டன. மணல் வெளியிலேயே அனைவரும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்து வேழனுடன் வந்து பராந்தகனை நெருங்கிய முதியவர் அவன் கரங்களை பிடித்து கொண்டார். பராந்தகரே, என் மனக்குறையை போக்கிவிட்டீர்கள். வேழன் கூபகர்களின் தலைமை பொறுப்பை ஏற்பதிலும் எல்லை காவலை ஏற்பதிலும் எனக்கிருந்த தயக்கம் நீங்கியது. அவனை முழுவதுமாக தகுதியுடையவனாகிவிட்டீர்கள். எப்படி நான் உங்களுக்கு நன்றி கூறுவேன் என்றார். அவர் குரல் உணர்ச்சி மிகுதியால் நெகிழ்ந்து கிடந்தது. தலைவரே, வேழனுக்கு தகுதி இயற்கையிலேயே இருக்கிறது. தயக்க சுபாவம் மட்டுமே ஒரு திரையாக இருந்திருக்கிறது. நான் அதை மட்டுமே விளக்கினேன், அவ்வளவே என்றான் பராந்தகன். இரவின் முதல் ஜாமம் முடியும் போது களிறுகள் வந்து சேர்ந்தன. 20 களிறுகளின் இரு பக்கங்களிலும் பேழைகள் கட்டி தொங்கவிடப்பட்டு வரிசையாக நிற்க கூபக வீரர்கள் மீண்டும் அணிவகுத்தனர். கூபகர் தலைமையை வேழன் ஏற்பது பற்றியும் பேழைகளை மீட்டது பற்றியும் ஓலைகளை எழுதிய முதியவர் வேழனிடம் அளித்தார். மகனே, மன்னரை கண்டு நடந்தவற்றை கூறு. உன்னை எல்லை காவலுக்கும் கூபக தலைமை பொறுப்பிற்கும் நியமித்து மன்னர் அளிக்கும் பட்டயத்தை பெற்று வா. பேழைகளை மன்னரிடம் ஒப்படைக்கும் வரை வழியில் எங்கும் தங்காதே என்றார் முதியவர். பராந்தகனும் பகதத்தனும் புறவிகளில் முன்னால் செல்ல வேழனும் உடன் சென்றான். பேழைகளை தாங்கிய யானைகளை சுற்றிய கூபக வீரர்கள் அணிவகுத்து நடக்க அந்த ஊர்வலம் பாண்டிய தலைநகரை நோக்கி நகரத் தொடங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.